ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்தி ஜோன் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம அன்றாட வாழ்வில் தண்ணீர் வந்து தவிர்க்க முடியாதது. அந்த தண்ணீரை நம்ம சரியான அளவில் சரியான முறையில் குடிச்சிட்டு வரோமா, தண்ணீர் குடிக்கிறப்ப என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோங்கிறத இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டரு தண்ணீர் குடிக்கணும்னா, 2-3 லிட்டர் வரைக்கும் தண்ணீர் குடிக்கணும். நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம பாடி வந்து நம்மக்கிட்ட எப்போ தண்ணி கேட்குதோ அப்போ மட்டும் கொடுத்தாலே போதுமானது. அதாவது எப்போ தாகுடுக்குதோ அப்போ தண்ணி குடித்தாலே வந்து போதும். ஏன்னா நம்ம பாடியில் 60-70% வந்து வாட்டர் லெவல் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னால் தண்ணி குடிக்கிறது அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை வந்து செரிமானம் பண்ணுற அந்த ஆசிட் வந்து டைவெர்ட் ஆகும். அப்படி டைவெர்ட் ஆகிறப்ப நமக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் வந்து நம்ம பாடி கிடைக்காமல் போகும். நெக்ஸ்ட்டு, அதிகளவு பாடி ஆக்டிவிட்டி இருக்க பீப்புளுக்கு வந்து தாகம் வந்து அதிகளவில் இருக்கனால, ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர் வரைக்கும் குடித்தோம்னா நம்ம எனர்ஜிட்டிக்காக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மள பல பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, தண்ணி குடிக்கிறப்ப நின்றுட்டே தண்ணி குடிப்போம். அப்படி நின்றுட்டே தண்ணி குடிக்கிறதுனால டைரெக்டாக நம்ம வாட்டர் நம்ம ஸ்டொமக்குள்ளே போகிறதுனால சுரக்கிற ஆசிட் வந்து டைவெர்ட் ஆகும். ஸோ நம்ம தண்ணி குடிக்கிறப்ப உட்காந்து தான் தண்ணி குடிக்கணும். வாட்டரில் 0 கலோரி இருக்கிறனால வெயிட் லாஸ்க்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் க்ளோவிங் ஸ்கின்னுக்கு பாடிக்கு தேவையான வாட்டர் இன்டேக் எடுத்தாலே போதுமானது. நம்ம தண்ணி குடிக்கிறப்ப வேகமாக தண்ணி குடிக்கக்கூடாது, மெதுவாக தான் தண்ணி குடிக்கணும். ஏன்னா வேகமாக தண்ணி குடிக்கிறப்ப வயிறு ஃபுல்லாகுமா தவிர தாகம் வந்து அடங்காது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்.